So next வந்து question number 6. X sin x dy by dx equal to, and this one is equal to sin x. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த dy by dx க்கு முன்னாண்ட எந்த டேர்முமே வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ டிவைடு பை எக்ஸ் சைன் எக்ஸ். அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் தென் சைன் எக்ஸ் பை எக்ஸ் சைன் எக்ஸ். ஒவ்வொரு டேர்மையும் இந்த டேர்மால் நம்ம டிவைட் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒய் ஈக்குவல் டு இங்கே சைன் எக்ஸ் பை எக்ஸ் சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் சைன் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன் பை எக்ஸ். இப்போ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் டே ஈக்குவல் டு கியூ. இங்கே வந்து ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் எ லீனியர், என்ன எழுதணும், லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய். இது ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸில் இதை சொல்லவே இல்லை, நான் இன் ஒய் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த இடத்துல ஒய்னு வர்றப்போ இன் ஒய், சப்போஸ் எக்ஸ்னு வந்தால் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதாவது நேரிய சமன்பாடு, ஒய்யில் அமைந்த நேரியல் சமன்பாடு அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுவோம், இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் பி. என்ன இது கம்ப்ளீட்டாக பி, தென் இது வந்து கியூ. தனியாக எடுத்து எழுதணும், எழுத விட்டேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் கோ எக்ஸ் தென் சைன் எக்ஸ் பை கீழே சைன் எக்ஸ், இங்கே வந்து டிஎக்ஸ். இது வரைக்கும் இவ்வளோ பெரிய டேர்ம் வந்ததில்லை இல்லையா, சோஃபார் கொஞ்சம் சின்ன சின்ன டேர்மாக இருந்தது, பட் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய டேர்மாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக கீழே டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நியூமரேட்டர் வரணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்பார். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் எக்ஸ் சைன் எக்ஸ், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப யூவி மெத்தடு. ஸோ யூவி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் என்ன, காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸு ஒன்று. ஸோ எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸு. ஸோ இந்த டினாமினேட்டருடைய டிஃப்ரென்சியேஷன் இங்கே நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து தனியாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக இதை பண்ணது. இப்போது இன்டகிரல் pdx ஈக்குவல் டு லாக் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ ஈக்குவல் டு லாக் ஆஃப் டினாமினேட்டர் என்ன இருக்குது, எக்ஸ் சைன் எக்ஸ் வந்து இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதணும், இ பவர் இன்டகிரல் pdx. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் லாக், இந்த இடத்துல என்ன எழுதணும், எக்ஸ் சைன் எக்ஸ். இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தொகு காரணி இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம எழுதிட்டோம். அடுத்தது சொல்யூஷனுக்கு நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ சொல்யூஷன் ஃபார்முலா என்ன, தீர்வு தொகை காரணி. இது வந்து தொகை காரணி. தீர்வு வந்து ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎஸ். இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறத நீ தொகை காரணி அப்படின்னும் எழுதிக்கலாம் ப்ளஸ் சி. ஸோ ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கிடச்சிது, எக்ஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இஸ் வாட், கியூ நான் அழிச்சிட்டோம் இல்லையா. குவஸ்டின் நம்பர் சிக்ஸு. ஸோ குவஸ்டின் நம்பர் சிக்ஸில் கியூ வந்து ஒன் பை எக்ஸா,
q வந்து 1 by x. Then, இந்த இடத்துல integrating factor x sin x dx plus c. X x ஆயிரும் cancel ஆயிரும். So, equal to integral sin x dx plus c. So, integral of sin x என்ன? Minus வரும். Minus cos x plus c. Integration கிறப்பா, minus வரும். So, இந்த இடத்துல yx sin x. So, yx sin x plus cos x equal to c. So, I think this answer will come. என்ன இருக்கு? X sin x. Question number 6. X, y sin x minus. So, this one is the correct one.